அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் அப்படின்னா என்னன்றதை சுருக்கமாக பார்க்கலாம். டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸை தமிழில் மொழி பெயர்க்கணும்னா வளர் பருவ குறைபாடுகள். அப்போ வளர் பருவ குறைபாடுகள்னா வெறும் குழந்தைகளையோ அல்லது பதின் பருவத்தினர் டீனேஜ் பிள்ளைகளையோ குறிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. வளர் பருவ குறைபாடுகள் அப்படின்றது 30 அல்லது 40 வயதில் உள்ள ஒரு நபருக்கு கூட கண்டறியப்படலாம். சரி, அப்போ இந்த டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸை கண்டறிய உதவக்கூடிய ப்ராக்டிக்கல் டூல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா DSM-5 டயக்னாஸ்டிக் அண்ட் ஸ்டெட்டிஸ்டிக்கல் மேனுவல் ஆஃப் மென்டல் டிசார்டர்ஸ் வேர்ஷன் 5 அப்படின்றது தான் உலகெங்கும் இருக்கக்கூடிய மென்டல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் மனநல மருத்துவர்கள் மனநல ஆலோசகர்கள் எல்லாம் இந்த ஒரு டூலை தான் கருவியை தான் பயன்படுத்துகிறாங்க. சரி, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவீட்டு முறை, அந்த டிசார்டர்ஸோட தன்மை என்ன, அதை எப்படி வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்றது தான். சரி, டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ்க்கும் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டிக்கும் உள்ள ஒரு வேறுபாடு இப்போ நம்ம உணரலாம். டிசபிலிட்டி நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், பெரும்பாலும் அதை ஒரு குறை, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதை ஒரு ஊனம் அப்படின்னு கூட சொல்லிட்டுருந்தாங்க. டெவலப்மெண்டல் டிசபிலிட்டி அப்படின்றது பெரும்பாலும் மூளையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களினாலும் சிதைவுகளினாலும் அதில் உள்ள குறைபாடுகளினால் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையானது. ஒரு குழந்தை வந்து அதிகமாக கவனம் செலுத்தாமல் இருப்பதற்கு மூளையில் உள்ள சில குறைகள் காரணமாக இருக்கலாம். அதனால் அந்த குழந்தைகள் ஒழுங்காக படிக்க முடியாமல் போகலாம். இப்படிப்பட்ட விதமான குறைகளை பற்றி நம்ம படிக்கணும்னா டெவலப்மெண்டல் டிசபிலிட்டிஸை பற்றி நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். சரி, அப்போ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ்ன்றது காலப்போக்கில் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இதை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம கண்டறியது மூலமாக குழந்தைகள் மத்தியிலேயோ அல்லது பதின் பருவத்தினர் டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேயோ அல்லது வாலிப வயதில் இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலேயோ அந்த குறைபாடுகளை நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய அந்த மேனேஜ் பண்ணி அந்த குறைபாடுகளினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறைக்கிறதுக்கும் காலப்போக்கில் அந்த குறைபாடே இல்லாமல் செய்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டியை முழுவதுமாக குணப்படுத்த முடியுமா அப்படின்னா அதற்கான ஆராய்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்கே தவிர உறுதியாக சொல்லக்கூடிய கன்க்ளூஷன்ஸ் ஒன்றும் நம்மளால் இன்னும் கண்டறியப்படலை. சரி, ஒரு மனிதன் குழந்தை பருவத்திலிருந்து வாலிப வயது இளைஞர் ஆக மாறி அல்லது ஒரு முதிர்ச்சி நிலை அடைவது வரைக்கும் நிறைய விதமான டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ் இருக்குது. தொடர்ந்து நம்ம பேசலாம்.